வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம டோட்டல் டிஃபரன்ஷியல் கோஎஃபிஷியன்ட்ல இருக்கிற ப்ராப்ளம் பார்க்கலாம். இஃப் யூ ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் இன்டூ ஒய் கியூப் கமா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் ரூட் டி கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ரூட் டி ஃபைன் டியூ பை டிடி. யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, அது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ல இருக்குது, அண்ட் எக்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் டி, ஒய்யும் ஃபங்க்ஷன் ஆஃப் டியில் இருக்குது. அப்படி கொடுத்துட்டு நமக்கு வந்து டியூ பை டிடி கேட்டிருக்காங்க. யூ வந்து நமக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் டூ வேரியபிள்ஸாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம அது பார்ஷியல் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணணும். சொல்யூஷன் பார்க்கலாம். சொல்யூஷனில் இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டியூ பை டிடி கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. ஸோ டியூ பை டிடிக்கு ஃபார்முலா நம்ம ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ டியூவை வந்து நம்ம என்ன பண்ணணும், வித் ரெஸ்பெக்ட் டு டி, அதாவது டியூ பை டிடி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா யூ வந்து நமக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ல இருக்குது. ஸோ டூ வேரியபிள்ஸில் இருக்கிறதுனால நம்ம வந்து ஃபஸ்ட்டு எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் பார்ஷியலி. ஸோ அப்போ டோ யூ பை டோ எக்ஸ். ஸோ டோ எப்போ நம்ம போடுவோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ரெண்டு வேரியபிளில் டிஃபைன் ஆகிருக்கும். ஃபங்க்ஷன் ஆஃப் டூ வேரியபிள்ஸில் இருக்கும் போது தான் நம்ம பார்ஷியல் டெரிவேட்டிவ் அப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ டோ யூ பை டோ எக்ஸ் இன்டூ இங்கே எக்ஸால் முடியுது. அப்போ எக்ஸ் வந்து நமக்கு என்ன வரும், எக்ஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் டி இல்லைங்களா. ஸோ அப்போது ஒரு வேரியபிளில் தான் டிஃபைன் ஆகிருக்கு, எக்ஸ் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் டியில் இருக்குது. ஓகே, அப்போ நம்ம வந்து டோட்டல் டெரிவேட்டிவ் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ டி எக்ஸ் பை டிடி ஓகே ப்ளஸ். ஸோ இப்போ நம்ம யூ வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் ஒய் ஆல்சோ. அப்போ நம்ம என்ன பண்ணணும், டோ யூ பை டோ ஒய், அதாவது எக்ஸால் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் ஒய்யை பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ டோ யூ பை டோ ஒய் இன்டூ நமக்கு u இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் t மட்டும்தான். ஸோ u இஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் t. ஸோ ஒரு வேரியபிள், அப்போ dy பை dt டோட்டல் டெரிவேட்டிவ் நம்ம யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் நம்ம வந்து du பை dtக்கான ஃபார்முலா. நமக்கு வந்து ஃபார்முலா தான் நம்ம என்னெல்லாம் கண்டுபிடிக்கணும், அதாவது இந்த டோ யூ பை டோ எக்ஸ், dx பை dt, டோ யூ பை டோ ஒய், dy பை dt, இதெல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்கிறத நம்ம எழுதிட்டு அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் நமக்கு கிடச்சிரும் ஓகேங்களா. இப்போ வந்து கொடுத்துருக்கிறத நான் எழுதியிருக்கேன், யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூப் இன்ட்டு ஒய் கியூப், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பிளஸ் ரூட் டி, ஒய் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ரூட் டி அப்படின்னு எழுதியிருக்கேன். இப்போ நமக்கு வந்து என்னெல்லாம் வேணும், டோ யூ பை டோ எக்ஸ், டோ யூ பை டோ ஒய் வேணும். அப்போ நம்ம வந்து யூவை பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அண்ட் ஒய் ஓகேங்களா. அப்போ பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணால் டோ யூ பை டோ எக்ஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ யூவை பார்ஷியலி டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணால் டோ யூ பை டோ ஒய் கிடச்சிரும் ஓகேங்களா. இப்போ டிஎக்ஸ் பை டிடி வேணும் அப்படின்னா எக்ஸில் போயிட்டு நம்ம டிஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணால் டிஎக்ஸ் பை டிடி நமக்கு கிடச்சிரும். அதே மாதிரி ஒய் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ரூட் டி, இங்கே போயிட்டு ஒய்யில் போயிட்டு நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டியில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா டிஒய் பை டிடி நமக்கு கிடச்சிரும். யூவை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் பார்ஷியலி. ஸோ பார்ஷியலி பண்ணும்போது டோ யூ பை டோ எக்ஸ் பண்ணணும், அண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணும்போது நம்ம ஒய்யை வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். இங்கே வந்து நமக்கு ஒய் கியூப் அப்படின்றது வந்து மல்டிப்பிளில் இருக்கிறதுனால அதை அப்படியே நம்ம எழுதிக்கிறோம், கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ அதை அப்படியே நம்ம எழுத போகிறோம். எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு பவர் ரூல் யூஸ் பண்ணணும். அப்போது பவரை ஃபஸ்ட்டு முன்னாடி எழுதணும், எக்ஸ் டு த பவர், பவரில் ஒன் ரெடியூஸ் பண்ணணும் இல்லைங்களா. த்ரீ மைனஸ் ஒன் நமக்கு டூ அப்படின்னு வரும் ஓகேங்களா. த்ரீ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த ஒய் கியூப் மல்டிப்பிளில் இருக்கிறனால அப்படியே நம்ம எழுதிக்கிறோம் ஓகேங்களா. இப்போ அகெயின் இந்த யூவை வந்து நம்ம பார்ஷியலி டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் பண்ணால் எக்ஸை வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டோ யூ பை டோ ஒய் அப்படின்னு வரும், இட் இஸ் ஈக்குவல் டு இப்போ எக்ஸ் கியூப் வந்து நமக்கு கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணுறோம், அந்த மல்டிப்பிளில் இருக்கிறதுனால அப்படியே எழுதி எழுதிக்கிறோம் ஓகேங்களா. இப்போ ஒய் கியூபை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணுன்னா பவர் ரூல் யூஸ் பண்ணணும். ஸோ பவரை ஃபஸ்ட்டு முன்னாடி எழுதணும். ஸோ த்ரீ இன்டூ ஒய் ஸ்கொயர் வரும், இதே மாதிரி தான் ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து நமக்கு ஃபார்முலாவில் டிஎக்ஸ் பை டிடி வேணும் இல்லைங்களா. அப்போ எக்ஸில் போயிட்டு வித் ரெஸ்பெக்ட் டு டிஆல் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போது எக்ஸை வந்து வித் டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டி அப்படின்னா டிஎக்ஸ் பை டிடி அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு ஒன் வந்து கான்ஸ்டன்ட் ஜீரோ ஆகிடும், ரூட் டி, அதாவது ரூட் எக்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஒன் பை டூ ரூட் எக்ஸ் அப்படின்னு வரும். இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு டி பண்ணால் நமக்கு ஒன் பை டூ ரூட் டி அப்படின்னு கிடைக்கும் ஓகேங்களா. டிஒய் பை டிடி நமக்கு வேணும், அதாவது ஒய்யை வந்து நம்ம வித் ரெஸ்பெக்ட் டு டிஆல் டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய் பை டிடின்னு எழுதுவோம்.
which is equal to இப்போ right hand sideல 1 இருக்கு அது வந்து constant 0 ஆயிடும் இப்போ வந்து minus root t நம்ம differentiate பண்ணா minus 1 by 2 into root t அப்படி நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றதுக்கான எல்லா வேல்யூஸ்மே நமக்கு கிட்ட இருக்கு இப்போ எல்லாமே நம்ம வந்து இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம் ஓகேங்களா dou u by dou x வந்து 3x square into y cube dx by dt வந்து 1 by 2 into root t அதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம் பிளஸ் டோ யூ பை டோ ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம் 3x cube into y square dy by dt வந்து நமக்கு minus 1 by 2 into root t ஓகேங்களா ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டா டியூ பை டிடி நமக்கு கிடைச்சிரும் இப்போ ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் ரூட் டி ஒய் ஈக்குவல் டு 1 மைனஸ் ரூட் டின்னு கொடுத்துருக்காங்கல்ல நம்ம வந்து கிடைச்சிருக்கிற ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இப்போ நமக்கு எக்ஸுக்கும் வைக்கும் வேல்யூஸ் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே 3 அப்படியே தான் எழுதியிருக்கேன் 1 பிளஸ் ரூட் டி த ஹோல் ஸ்கொயர் இதுவும் அப்படியே தான் எழுதியிருக்கேன் இந்த டேர்ம் மட்டும் பவர் வந்து நம்ம 3 இருக்கிறது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 பிளஸ் 1 அப்படின்னு எழுத போகிறோம் பாருங்கள் 1 மைனஸ் ரூட் டி த ஹோல் ஸ்கொயர் தனியாகவும் 1 மைனஸ் ரூட் டி த ஹோல் பவர் 1 ஓகேங்களா அந்த பவரை நான் பிரித்து எழுதியிருக்கேன் ஓகே புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் இந்த 2 + 1 எழுதியிருக்கேன் ஸோ பேஸ் சேம் அப்படின்னா பவர்ஸை நம்ம ஆட் பண்ணிட்டால் நமக்கு இந்த டேர்ம் கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ ஏன் அப்படி எழுதுகிறேன் அப்படின்னா இந்த ரெண்டு டேர்முக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா வந்து ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இல்லையா அந்த ஃபார்முலா இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம் அதனால் நம்ம இந்த மாதிரி இந்த டேர்மை பிரித்து எழுதிக்கிறோம் ஓகே இப்போ அடுத்த டேர்ம் மைனஸ் 3 அப்படி எழுதியிருக்கேன் இங்கேயும் இந்த கியூப் டேர்மை என்ன பண்ண போகிறோம் 2 + 1 இங்கே வந்து இந்த டேர்மோட கம்பைன் பண்ண போகிறோம் இந்த ரெண்டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பவர் 1 முதல்ல எழுதிட்டு ஸ்கொயர் இந்த டேர்மை 1 + 2 அப்படின்னு எழுதியிருக்கேன் 3 வந்து 1 + 2 அப்படின்னு எழுதியிருக்கேன் ஓகேங்களா ஸோ 1 + √t இன்ட்டு 1 + √t த ஹோல் ஸ்கொயர் பேஸ் சேம்னா பவர்ஸ் ஆட் பண்ண நமக்கு இந்த டேர்ம் வந்துடும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி இருக்குது அப்போ நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இந்த ஹோல் ஸ்கொயர் வந்து நம்ம பொதுவாக அப்படியே போட்டுடலாம் ஃபார்முலா அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஹோல் ஸ்கொயரை அப்படியே நம்ம போட்டுடலாம் அப்போ நமக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா அந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம் அப்போ நமக்கு பாருங்கள் 1 + √t 1 - √t இருக்குது அப்போ நம்ம ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாம் ஸோ ஏ ஸ்கொயர்னா 1 2 வரப்போகுது பி ஸ்கொயர்னா ரூட் டி ஹோல் ஸ்கொயர் வரப்போகுது இப்போ 1 2னா 1 ரூட் டி வந்து இந்த ஸ்கொயர் ரூட்டும் இந்த ஸ்கொயரும் நம்ம கேன்சல் ஆயிடுச்சுன்னா டி மட்டும் வரும் அப்போ இந்த டேர்முக்கு நமக்கு எப்படி வரும் அப்படின்னா இந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு எப்படி வரும் ரிசல்ட் 1 - t ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு 1 - t வரும் இங்கே நமக்கு பொதுவாக ரெண்டு டேர்முக்குமே ஸ்கொயர் இருக்கிறதுனால நம்ம அந்த ஸ்கொயரை இப்படி எழுதிக்க போகிறோம் ஓகேங்களா இந்த டேர்முக்கும் நம்ம சேம் இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போகிறோம் நமக்கு அப்ளை பண்ணும்போது இதே சொல்யூஷன் தான் நமக்கு கிடைக்கும் இப்போ அப்ளை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே 3 × 1 - t த ஹோல் ஸ்கொயர் இங்கேயும் 3 × 1 - t த ஹோல் ஸ்கொயர் காமனாக இருக்குது ரெண்டு டேர்ம்லேயும் அதை நம்ம வெளியே எடுக்கலாம் அப்படி வெளியே எடுத்தோம் அப்படின்னா நமக்கு பாருங்கள் வெளியே எடுத்தாச்சு வெளியே எடுத்ததுக்கப்புறம் இங்கே 1 - √t டேர்ம் இருக்குது இங்கே -1 + √t இருக்கும் இந்த மைனஸை நம்ம உள்ளே மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா -1 - √t அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா டினாமினேட்டரில் இருக்கிறத நம்ம அப்படியே எழுதிக்கலாம் 2 √t அப்படின்னு அடுத்த ஸ்டெப்பில் வந்து இந்த பாசிட்டிவ் 1 நெகட்டிவ் 1 நமக்கு கேன்சல் ஆகிடும் இங்கே -√t வந்து -2 √t அப்படின்னு நமக்கு கிடைக்கும் ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 × 1 - t த ஹோல் ஸ்கொயர் -2 × √t அப்படின்னு நமக்கு கிடைக்கும் டினாமினேட்டர்லையும் நமக்கு 2 √t இருக்குது du/dt ஈக்குவல் டு இந்த 2 √t நம்ம கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா -3 × 1 - t த ஹோல் ஸ்கொயர் நமக்கு கிடைக்கும் இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன் இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் தேங்க்யூ ஆல்